முதல் தமிழ் நடைபிணமாக இருந்தது, இப்பொழுதோ நடக்க முடியாமல் பிணமாக இருக்கிறது. பிணத்துக்கே உயிர் கொடுத்தவராயிற்றே சம்பந்தர். தமிழ் என்னும் நடைபிணத்துக்கு உயிர் கொடுக்க முடியாதா என்ன? அவர் கொடுத்த உயிர்தான் தேவாரமும் அதன் பண் இசையும். சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு இரண்டு பேர் அவரை பார்க்க வந்திருந்தார்கள். ஒருவர் நீலகண்ட யாழ்ப்பாணர், இன்னொருவர் அவருடைய மனைவி, யாழ்ப்பாணரின் மனைவி மதங்க சூடாமணி. சம்பந்தர் பாடல் புனைவார். அவருடைய அம்மான் மாமன் பெயர் சரணாலயர். அவர் என்ன செய்வார்? அதை ஏட்டிலே எழுதி வைப்பார். யாழ்ப்பாணர் அதற்கு இசையமைப்பார். மதங்க சூடாமணி அம்மையார் அதை வாய்ப்பாடலாக பாடுவார். சம்பந்தர் மொத்தம் 7 தடவை தல யாத்திரை செய்திருக்கிறார். 377 கோயில்களுக்கு மேலே விஜயம் செய்திருக்கிறார். இந்த வருடம் இருக்கிற கூட்டணி அடுத்த வருஷம் இருக்குமா? சந்தேகம். ஆனால் இந்த நால்வர் கூட்டணி கடைசி வரைக்கும் தொடர்ந்தது. இந்த கூட்டணியோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டால் நிச்சயம் பதவி உண்டு. நிச்சயம் பதவி. சைவ சித்தாந்தத்திலே மொத்தம் 4 பதவி: சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சம்பந்தருக்கு இதையெல்லாம் விட பெரிய பதவி கிடைத்தது. சாவாக்களை கற்று பிறருக்கு அதை அருளும் பேரு. சம்பந்தர் செய்த சமூக புரட்சி யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியையும் தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்து கொண்டது. அனைத்து ஆலயங்களுக்கும் உடன் அழைத்து சென்றது. பேராசிரியர் ஆனாசானா ஞான சம்பந்தன் பெரிய புராணம் பற்றி எழுதுகிறார். சம்பந்தர் 5 முறை ஐயரே என்கின்ற வார்த்தையை அழைப்பதற்காக பயன்படுத்துகிறார். அந்த 5 தடவையிலே 3 முறை யாழ்ப்பாணரை ஐயரே என்று அழைக்கிறார். யாழ்ப்பாணர் குலம் தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு குலம். அதிலே 3 முறை யாழ்ப்பாணரை ஐயரே என்று அவர் அழைக்கிறார். எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மரியாதை! ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முனிசிபாலிட்டியிலே சங்கு ஊதினார்கள். எப்போ? சரியாக 11 மணிக்கு. எதுக்கு? ஏன்? சூரியனே இன்னும் உச்சிக்கு வல்ல, அதுக்குள்ள சங்கடிக்கிறானே, மணி ஒன்னாச்சா? ஒரு பெருசு. ஒரு பாப்பா அங்க வந்தது. என்ன சார் விசேஷம்? ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவா? மாசத்தோட கடைசி எங்களை பொறுத்தவரை பட்ஜெட் கையை கடிக்கும். இதுதான் எங்களுக்கு விசேஷம். இன்னைக்கு என்ன ஜனவரி 30 விசேஷம்? ஒரு குடும்பஸ்தன். இன்னும் 15 நாள் இருக்கு. பரிசு வாங்கணுமே, நான் வரேன்னு ஒரு ஆள் பிச்சுக்கிட்டு ஓடினான் இளைஞன். அவன் சொன்னது பிப்ரவரி 14. காதலர் தினத்துக்கு 10 பேருக்கு பரிசளித்தால் 1வது சேராதா? 1.5வது கரெக்ட் பண்ண முடியாதா? பரீட்சை பேப்பரை கரெக்ட் பண்ணினா அவர் வாத்தியார். பொண்ணுகளை கரெக்ட் பண்ணினாதான் அவன் பையன். இப்படி ஆகிவிட்ட சமூகத்திற்கு ஜனவரி 30ன் மகத்துவம் எப்படி தெரியும்? ஓ, தெரியுமே.
ஜனவரி 30 தியாகிகள் தினம் காந்திஜி சுடப்பட்ட நாள். சொன்னது ஒரு அப்பாவி தேசபக்தன், ஒரு அப்பாவி தேசபக்தன். தேசபக்தன் என்றால் கொடிக்கு மரியாதை செய்ய வேண்டும். சுவாமி பக்தன் என்றால் அவனும் கொடிக்கு மரியாதை செய்ய வேண்டும். எந்த கொடிக்கு? முருகப்பெருமானின் சேவல் கொடிக்கு. 48 நாள் விரதம் இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போய்விட்டு வந்து தனது நண்பனின் கல்யாண விருந்திலே சேவல் கோழி கறியை சிக்கன பிடித்தாள். சேவல் கோழி கறியை சிக்கன பிடித்தாள். இதுதானா சேவல் கொடிக்கு செய்யும் மரியாதை? முருகப்பெருமானுக்கு இதை தவிர ஒரு பெரிய அவமரியாதை எதுவுமே இல்லை. பன்னீர் குளத்திலே பரிமளிக்க நீராடி செப்டிக் டேங்குக்குள்ளே நீந்தி கிடப்பது சுகமா? அது தேவையா? அப்படித்தான் அதை திம்பேன் என்று அடம்பிடித்தால் சம்பந்தர் பாதை சரிப்பட்டு வராது. சாவா கலைநெறி சார்ந்து வராது. ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் என்ன கேட்டார், சம்பந்தர் தேவாரத்திலே கோழிக்கறி சாப்பிடக் கூடாது என்று எங்கேயாவது சொல்லுகிறாரா? சொல்லலையே. சாப்பிட்டா என்ன தப்பு? மூச்சை விடு, மூச்சை இழு. சம்பந்தர் தேவாரத்திலே எங்கேயுமே சொல்லலையே. அதற்காக மூச்சை அடக்கி கொண்டு சாவேன் என்றால் சா, எனக்கு என்ன? பல்லு தேன்னு எங்கேயுமே சொல்லலையே. அதுக்காக ஊத்தை வாயோடுதான் உலா வருவேன் என்றால் உலா வா, உனக்குத்தான் நானும் நாங்கள் தள்ளி போய்விடுவோம். இப்போது மீண்டும் ஜனவரி 30 11 மணிக்கு அன்று சங்கு அடித்ததும் எத்தனை பேர் எழுந்து நின்று 2.5 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினார்கள். சைவ சமயத்தவனாக இருந்திருந்தால் அவனுக்கு ஜனவரி 30 மகிமை தெரிந்திருக்கும். ஞான சம்பந்த பெருமானுக்கு 1200 ஆண்டுகள் கழித்து ஒரு சீடர் வந்தார், ராமலிங்க வள்ளலார். அவர் அருள் சித்தி உற்ற நாள் ஜனவரி 30. அருள்ஜோதி அவருக்குள்ளே கலந்த நாள் ஜனவரி 30. பிப்ரவரி 14 எப்ப வரும்? காத்துக்கண்டு இருக்கான் நம்ம பையன். டே அன்று என்னடா விசேஷம் அங்கு? இது கூட தெரியாதா? வாலண்டைன் டே. வாலண்டைன் டே யாரிடா அந்த வாலண்டைன்? அப்பறா அவரு ஒரு பாதிரியாரு, காதலர்களை சேர்த்து வச்சாரு. அதுதான் காதலர் தினம். காதலர்களை சேர்த்து மட்டுமல்ல கல்யாணமும் பண்ணி வைத்தவர் ஐயா எங்கள் சம்பந்தமூர்த்தி. வெறும் காதலர்களை அல்ல, ஓடி வந்த காதலர்களை. திருமருகல், திருமருகல் என்று ஒரு ஊர். மடத்திலே தன் அடியாரோடு தங்கி இருக்கிறார் சம்பந்தர். பக்கத்து மடத்திலே ஒரே கூ கூ என்று ஒரு சப்தம். தலைவிரி கோலமாக ஒரு இளம்பெண் அழுது கொண்டிருக்கிற காட்சி. நம்மவருக்கு பொறுக்கவில்லை, ஆளை அனுப்புகிறார், என்ன செய்தி என்று பார்த்து வா. வேறு ஒன்றுமில்லை, ஒரு வணிக மகள். ஒரு வணிக மகள் உடன் போக்காக ஓடி வந்து விட்டால் தன்னுடைய முறைப்பையனோடு. அவளுக்கு உடன் பிறந்தோர் மொத்தம் 7 பெண்கள். அவளுடைய தந்தையின் பெயர் தாமன். அந்த தாமன் தன்னுடைய முறைப்பையனுக்கு தன்னுடைய பெண்ணை தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி சொல்லி ஏமாற்றிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு பெண்ணாக அந்நிய சம்பந்தத்திற்கு கொடுத்து கொடுத்து முடித்து கொண்டே இருந்தான் முறைப்பையன். இப்படி 4 முறை ஏமாந்து போனான்.
கவலைப்படாதே, அடுத்த பெண் உனக்குத்தான். அவனுடைய தந்தை அவளுடைய தந்தை ஒரு காசு பைத்தியம் பேராசைப்பட்டு யார் அதிகம் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெண்ணை கொடுத்து கொண்டிருந்தான். இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். என்ன? சம்பந்தர் காலத்திலே மாப்பிள்ளை தான் பெண் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுத்திருக்கிறானே தவிர, பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுத்ததாக வரலாறு கிடையாது. இன்றோ முறை மாறி பெரும் சாபக்கேடாய் வரதட்சணை பேய் யாரால் எப்படி மாறியது என்று தெரியவில்லை. இந்த ஐந்தாவது பெண் பார்த்தால் தன் அப்பா நிச்சயம் மாமனை ஏமாற்றி விடுவார், என்ன செய்யலாம் என்று யோசித்தால் மாமனோடு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து விட்டார். சத்திரத்திலே தங்கி இருக்கும் போது அவள் உடன் போக்காக ஓடி வந்த காதலனை பாம்பு தீண்டி விட்டது. இருட்டு நேரம் வேறே, இவளோ கன்னிப்பெண், துணை யாரும் இல்லை, துவண்டு அழுகிறாள். கடவுளே கடவுளே என மருகப் பெருமானை அழைத்து மருகுகிறாள். இந்த சத்தத்தை தான் சம்பந்தர் கேட்டார். அரவம் கேட்டு விசாரித்த சம்பந்தரிடம் சொல்லுகிறார்கள், அரவம் தீண்டி இறந்து விட்டான் இவன். அம்மா கவலைப்படாதே, ஆறுதல் வார்த்தை அமுதம் பாய்கிறது. அண்ணாந்து பார்க்கிறாள். அந்த அண்ணாமலை அண்ணலே பாலகனாக வந்து நிற்பது போல ஒரு தோற்றம். கீழே புணம் கிடைக்கிறது, பிணம் கிடைக்கிறது. கதை முடிஞ்சு போச்சு. ஆக வேண்டியதை பாருங்கோ, செத்த பொருங்கோ, செத்த பொருங்கோ, செத்ததை ஏதாவது செய்யலாமா என்று பார்க்கலாம். இங்கே இன்னொன்றை கவனிக்க வேணும். எனக்கு தெரிய பிணத்துக்கு முதன் முதலாக வைத்தியம் பார்த்தவர் நமது ஞான சம்பந்தர் தான். பணத்துக்கு இப்பெல்லாம் நிறைய பேர் வைத்தியம் பார்க்கிறார்கள். அவர்கள் குறியெல்லாம் பிடுங்குவதிலேயே இருக்கும். என்னத்தை? பணத்தை. சம்பந்தரும் பிடுங்குவதிலேயே குறியாக இருந்தார். எதை? யமன் பறித்து கொண்ட வணிக மகன் உயிரை யமனிடம் இருந்து மீண்டும். சடையாய் எனுமாள் சரணி எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளும் மெழிவே சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா எனுமாள் முதல்மா எனுமாள் கொந்தா குவலை குளமும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரமே. சம்பந்தர் சாதாரணமாக அழுத போது நல்ல அருட்பால் கொடுத்தவராயிற்றே நடராஜ பெருமான். நம்பெருமான் பத்து பாட்டிலும் கதறிய போது நமன் எடுத்த உயிரை மீட்டு தர மாட்டாரா என்ன? வணிக மகன் பேர் உறக்கம் விட்டு எழுந்தான். அப்புறம் என்ன? ஆளுடை பிள்ளையாரின் தலைமையிலே அவர்கள் இருவருக்கும் திருமணம் அமோகமாக நடந்து முடிந்தது. எங்கே இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். காதலர் தினம் என்றைக்கு? வைகாசி மாசம் மூல நட்சத்திரம் அன்றைக்கு. ஏன் என்றால் அதுதான் நமது ஞான சம்பந்தரின் திருமண நாள், கல்யாண நாள். அதெல்லாம் சரி, இப்பொழுது நீங்கள் பாடினீர்களே சடையாய் எனுமாள் சரணி எனுமாள். இதை பாராயணம் செய்தால் என்ன நடக்கும்? பதிக பலன் என்று ஒன்று இருக்கிறதே, அது என்ன? வீட்டிலே கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண் இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், விவாகம் கூடி வரும். அப்படியா? நடராஜ பெருமான் கல்யாண புரோக்கராக வருவாரா?
மாப்பிள்ளை பார்த்து முடிப்பாரா? மகள் அட்வான்ஸ் எல்லாம் பார்த்து கொடுப்பாரா? நடத்தி வைப்பாரா என்றால், ஆமடா ஆமா ஆமா, அது உனது உருக்கத்தையும் ஒழுக்கத்தையும் வேண்டுகோளையும் பொறுத்தது. புரிந்ததா? கொடிமாட செங்குன்றம் கோயில் திருச்செங்கோடு பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது நளிர் சுளம் என்னும் ஒரு கொடிய நோய் மக்களை வாட்டி வதைத்தது. இப்பொழுது வருகிறதே சிக்குன்குனியா டெங்கு, அது மாதிரி கைகால் மூட்டு எல்லாம் மடக்கி விடும், வலி பீக்கும், வாந்தி தேதி ஆகும், நடக்க முடியாமல் முடக்கி சாய்க்கும். சமயத்திலே ஆளையே கூட அள்ளி கொண்டு போய்விடும். நிலவேம்பு கசாயத்தை குடி குடி, கவர்மெண்ட் எத்தனை முறை சொன்னாலும் காய்ச்சல் பாச்சா காட்டுகிறது. பாச்சா பாச்சான்னா கரப்பாம்பூச்சி இல்லை, பாய்ச்சல் இதன் மறு. காய்ச்சல் பாய்ச்சல் காட்டுகிறது. நிலவேம்பு கசாயம் குடி என்று விளம்பரம் செய்கிறார்கள். காப்பி டீ குடிக்காதே யாரும் சொல்றதில்லை. காப்பி தேயிலை இரண்டுமே நச்சு. கேஃபின் டானின் போயல மூக்குப்பொடி சிகரெட்டிலே, இதற்கு பேரு நிக்கோட்டின். இந்த மூன்றும் கைகோர்த்தாலும் சரி, தனியே வந்தாலும் சரி, சித்தமருந்து வேலை செய்யாது செய்யாது செய்யவே செய்யாது. சித்தமருந்து கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்? சுரம் குணமாக வேறு வழியே இல்லையா? உண்டு உண்டு. அப்ப இந்த பதிகம் பாடினால் சுரம் குணமாகுமா? அது போதுமா? பாடி பாருங்கள், பலன் தெரியும். அந்த பதிகத்தின் பெயர் நீலகண்ட பதிகம். ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று வரும் சம்பந்தரின் ஆணை. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதரியீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தனுக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்தம்மை தீண்ட பெறாதிரு நீலகண்டம், செய்வினை வந்தம்மை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். இந்த பதிகம் பாடினால் சுரம் மட்டும் இல்லை, சூனியம் ஏவல் வில்லி எல்லாமே ஓடிவிடும், எல்லாமே. அப்ப ஒண்ணு செய்யலாமா? ஆரம்ப சுகாதார நிலையங்களை கலைச்சுடலாமா? கம்பவுண்டர் போஸ்டை காலி செய்து விடலாமா? டாக்டரை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? மெடிக்கல் ஷாப்பை எல்லாம் இழுத்து மூடிவிடலாமா? மருந்து கடைகள் எல்லாம் தேவார புத்தகத்தை அடுக்கி அடுக்கி வைத்து விட்டால் சரியா? தினம் ஃபேஸ்புக்கை பார்க்கவே நேரம் பத்தலே பையன்களுக்கு. தேவார புக்கை யார் படிக்க? தேவார புத்தகத்தை யார் வாசிக்க? நம்பி செஞ்சா நமச்சிவாயம் நடந்துக்கிட்டே நினைச்ச ஆபசகாயம். நம்பி செஞ்சா நமச்சிவாயம் நடந்துக்கிட்டே நினைச்ச ஆபசகாயம். சிக்கனை பிடித்தால் சிவாய நமவோம், சிக்கனை பிடித்தால் சிவாய நமவோம், சிக்கனை பிடித்தால் செத்தே விடுவோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுபாதமை நன்னறி குறிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. நந்தி நாமம் நமச்சிவாயவென்னும் சந்தையாற்றமில் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தவாசம் அறுக்க வல்லார்களே. பந்தவாசம் எப்படி அறுபடும்?
விட்டாத்தானே அறுபடும். விடாம பிடிச்சா அறுபடுமா? படாது, படாது, படாது. காசிக்கு போய் மீண்டு வந்தார் நண்பர். என்னத்தை விட்ட? நானும் அத்திப்பழம் சாப்பிடுறதை விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு பீடி குடிக்கிறியே, அதை விட அத்தி பூப்பதே அரிது, பழம் ஆவது அதனிலும் அரிது. இவர் அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவது அதை விட அரிது, அரிது, அரிது. பீடிக்கட்டே இவரை விட்டு அறமாட்டேன் என்று சொல்லும் போது பந்தமாவது பாசமாவது அருவாவது படவாவது. மந்தரம்மன பாபங்கள் மேவிய பந்தனைவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் நல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. மந்தரம்மன பாபங்கள் மேவிய பந்தனைவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் நல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. தேவாரம் பாடினா செல்வம் வருமா? செல்வமும் நல்குமால் தேவாரம் பாடினால் செல்வமும் வருமான். யாரோட ஆணை? சம்பந்தரோட ஆணை. பணம் கிடைக்குமாமே, பணம். பணத்தை வைத்து என்ன செய்யலாம்? தாயாலு காசு போடலாம், தங்கம் வாங்கலாம், தங்கம். முன்னடைந்தான் சம்பந்தன் முடிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தான் தங்கம். முன்னடைந்தான் சம்பந்தன் முடிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தால் போகங்கள் புகழடைந்தால் புண்ணியவே. வேக்குதே, வேக்குதே. விரைந்து ஓடி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்தான் நண்பன். இந்த டீ காபி தான் குடிக்க மாட்டேன், இதையாவது குடி. அந்த கூல்ட்ரிங்க்ஸோட பேரு சொல்லப்படாது, சொன்னா யாராவது மான நஷ்டம் வழக்கு போட்டுருவாங்க. என்ன கூல்ட்ரிங்க்ஸ்? கடவுளும் ஒண்ணு. எப்படி சொல்றேன்? ஒரு அன்பர் வீட்டிலே போயிருந்தேன், பாத்ரூம் இருந்தது. பாத்ரூம் சும்மா பல்ல பல்ல பல்ல. பாத்ரூம் என்றால் டவல் இருக்கும், சோப்பு இருக்கும், ஷாம்பு இருக்கும். இங்கே இவனுடைய வீட்டு பாத்ரூம்ல கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சீச்சீச்சு. கூல்ட்ரிங்க்ஸை ஃப்ரிட்ஜிலே வைப்பார்கள், மேஜையிலே வைப்பார்கள், பாத்ரூம்லே. என்னடா என்று கேட்டால் சொல்றான், நான் தினமும் டோமக்ஸ் போட்டு பாத்ரூமை கழுவ மாட்டேன், ஹார்பிக்கு எல்லாம் ஊத்தி அலசி விட மாட்டேன், இந்த கூல்ட்ரிங்க்ஸை ஊத்தி ஊத்தி கழுவி விடுவேன், பிரஷ் போடுவேன், நல்ல அழுக்கு போகும். நீ வேணா செஞ்சு பாரு, கிருமி எல்லாம் சாகும். கூல்ட்ரிங்க்ஸும் கடவுளும் ஒண்ணு. கடவுள் என்ன செய்வார்? வல்வினை அகற்றுவார், உள்ளே இருக்கும் அழுக்கை எடுப்பார். கூல்ட்ரிங்க்ஸும் அழுக்கை எடுக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், கூல்ட்ரிங்க்ஸும் கும்பிடும், கடவுளும் ஒண்ணு. சிந்தும் வல்வினை செல்வமும் நல்குமால் நந்தி நாமம் நமச்சி வாயமே. ஹார்பிக் செய்கிற வேலையை கூல்ட்ரிங்க்ஸ் செஞ்சா ஆத்தாடி வயிறு என்ன ஆகும்? 30 ரூபாய்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சு 30,000 ரூபாய்க்கு அல்சர் ட்ரீட்மெண்ட். 30,000 ரூபாய்க்கு அல்சர் ட்ரீட்மெண்ட் தேவையா? தேவுடா, தேவுடா, அறுவடை தேவுடா. வேதங்களிலே கெட்ட வேதம் இருக்குதா? இருக்கு. காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் மறைவாக படிக்கின்ற வேதம், அடுத்தவனை கெடுக்கும் அபிசார யாகம், பில்லி ஏவல் மந்திரம், கிரகண நேரத்திலே ஓடப்படும் ஒளிக்குறிப்பு மந்திரம், எல்லாம் இருக்கிறது. ஆனால் தமிழிலே கெட்ட தமிழ் எல்லாம் இல்லை, ஒரே தமிழ், நல்ல தமிழ். அதனால் தான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை
கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலையீர் ஐந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பலாவரே. ஆங்கிலம் வியாபார மொழி, கிரேக்கம் காதல் மொழி, பிரெஞ்சு சட்டமொழி, தெலுங்கு சுந்தர மொழி, சமஸ்கிருதம் தேவமொழி, தமிழ் பக்தி மொழி, பக்தி மொழி. அதனால்தான் தமிழை திரு நெறிய தமிழ் என்று சம்பந்தர் பாடுகிறார். அரு நெறிய மறை வல்ல முனி யகன் பொய்கை அலர்மேய, அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, பெரு நெறிய விரமாபுரம் மேவிய பெமான், பெரு நெறிய விரமாபுரம் மேவிய பெமான், இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ். திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, வினை தீர்தல் எளிதாமே. துபாய் சிறை குகை மாதிரி அனலாக இருக்கும், கரிச்சோறு எல்லாம் கூட போடுவாங்க. கைதிகள் விடுதலையாகி வரும்போது குரான் பூரா படிச்சாதான் வர முடியும். தமிழ்நாட்டிலே தேவாரம் திருவாசகம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் தான் படிக்கவும் மாட்டோம், சொல்லித்தரவும் மாட்டோம். சொல்லி தந்தா கைதிகள் திருந்திடுவாங்களே, திருந்தி விட்டா வக்கீலும் போலீஸும் பாவம் வேலை இல்லாம தவிப்பாங்களே என்னும் இரக்க புத்தி தான் இதற்கு காரணமா? ஒண்ணுமே தெரியலையே. முருகா முருகா முருகா. முருகப்பெருமான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, முருகனுக்கு பிறவி கிடையாது. யாரு சொல்றா? அருணகிரி. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லலை என்றடுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகன் பிறப்பதில்லை என்று பாடிய அதே அருணகிரிநாதர் சம்பந்தரே முருகப்பெருமானாக பிறந்தான் என்று பாடுகிறார். சிவனுக்கு அந்தம் இல்லை ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியை அம்பாடை கேட்டேயும். ஒருவேளை அந்தம் என்று இருந்தால், சிவபெருமானுக்கு அந்தம் என்று ஒன்று இருந்தால் அதுதான் முருகன். சிவனுக்கு பெயர் சம்பு, சம்புவின் அந்தம் முருகன். சம்புவின் அந்தம் சேர்த்து வாசித்து பாருங்கள், சம்பு பிளஸ் அந்தம் சம்பந்தம், சம்பந்தர் தான் முருகன். நாத்திக மதங்கள் புத்தம் சமணம், நாடு விட்டோட வேண்டும் சமண பாண்டியன், திருநீர் பூச வேண்டும் பனை ஓலை தேவாரம் எழுதப்பட்டது எரியாது இருக்க வேண்டும். பனை ஓலை எப்படி எரியாது இருக்கும்? ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன்னா கூட்டம் போட்டு கோஷம் போடுறது அல்ல, இது செய்முறை பயிற்சி. நான் செஞ்சா இது கெமிஸ்ட்ரி, சம்பந்தர் செஞ்சா அது மிஸ்ட்ரி, நான் செஞ்சா அது தந்திரம், சம்பந்தர் செஞ்சா அருள் வல்லபன், அருள் வல்லபன். பேண்டாசிட் என்று ஒரு மாத்திரை சாப்பிட்டா அல்சர் குணமாகும், அது இயற்கை. சம்பந்தர் பூசிய மடப்பள்ளி சாம்பலிலே கூன் பாண்டியன் அல்சர் குணமானால், கூன் பாண்டியனுக்கு வயிற்றிலே வந்ததே சூளை நோய் என்று சொல்லக்கூடிய மகாப்பரிய அல்சர் அது குணமானால் அது அருள் வெள்ளமும். ஏடு ஏறி வரும் வெள்ளத்தை எதிர்த்து செல்ல வேணும், இவையெல்லாம் நடக்க வேண்டும் ஆயின் உமையால் புதல்வன் முருகனே சம்பந்தராக பிறக்க வேணும். புத்தர்கள் அமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரு இடவே
புத்தர்கள் லமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரு இடவே புக்கு அனல் வைய மிக ஏடு உயவே உமையால் தன் புத்திரன இசைபகல் நூல் மறை நூல் கற்ற தவமுனி பிரமாபுரம்பால் பொற்ப கவுனியர் பொற்புருவாக பெருமான் உருவாக வருவோனே என்று பாடுகிறார். தமிழ்நாடு பூரா சம்பந்தரின் திக்விஜயம். எல்லா சிவபதிகளுக்கும் அவர் சென்றார், பாடினார். எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. தோணிபுரத்திலே திருக்காட்சியும் அருள் முளைப்பாலும், கொளக்காவிலே பொற்றாலமும், நெல்வாயிலே முத்து சிவிகை முத்து குடை சின்னங்களும் கிடைத்து விட்டன. அடியவர் புடை சூழ ஜாம் ஜாம் என்று பல்லக்கிலே அமர்ந்து கோவில் கோவிலாக பவனி வந்து கொண்டிருக்கிறது அந்த அருட்குழந்தை. அது வாட்டுக்கு ஹாயாக சிவிகை ஏறி நிழலுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தூக்கு தூக்கிகள், சிவிகையை சுமப்பவர்கள், பல்லாக்கு தூக்கிகள், அடியவர்கள், திருக்கூட்டத்தார்கள், அவர்கள் நடந்து வரும்போது வேர்க்குமே, வெயில் அடிக்குமே. அடியவர்கள் பாவம், சற்றே நொந்தாலும் சம்பந்தர் பொறுப்பாளா? சம்பந்தர் மனம் நொந்தால் சங்கரன் தான் பொறுப்பானா? நடராசன் அருட்குறிப்போடு பார்த்தான். நாலு சிவகணங்கள் ஓடி வந்தன. கோடை தவிர்க்கும் குளிர்முத்தை கோர்த்து குழு குழு பந்தல் அமைத்தன. குழு குழு பந்தல் முத்து பந்தல் நாலு கால் நட்டு நாலு சிவகணங்களும் ஒவ்வொன்றை தாங்கி பிடித்தவாறே நகர்ந்து வந்தன. வானத்திலே பறந்து சம்பந்த திருக்கூட்டம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் முத்துப்பந்தர் குடை தாங்கி வானிலே வளம் வந்தன. போகும் இடமெல்லாம் மேலே மொபைல் ஃபால்ஸ் சீலிங் முத்துப்பந்தர் அமைத்த முதல் சிவில் என்ஜினியர் ஞான சம்பந்த. திருப்பட்டீஸ்வரத்திலே சம்பந்தர் காட்டிய அற்புதம் இது. முத்துப்பந்தலுக்கு கீழே சும்மா ஜிலு 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 என்று வந்தாச்சு. கோயில் வந்தாயிற்று. உச்சிகால பூஜை முடிஞ்சாச்சு. களைப்பிலே பசி, எல்லாருக்கும் பசி. பார்த்தார் கடவுள், அவர் கட்டாத வேஷமா, அவர் போடாத வேடமா? சம்பந்தருக்காக அன்று ஒரு வேஷம் போட்டார். என்ன வேஷம்? சமையல்கார வேஷம். கோயில் மடப்பள்ளி சமையக்காரர் வேஷம். கனப்பொழுதிலே மதிய உணவு ரெடி. எல்லோருக்கும் அவரே பரிமாறினார். காமராஜருக்கு முன்னாலேயே, காமராஜருக்கு முன்பே, அந்த காலத்திலேயே மதிய உணவு திட்டம் போட்டவர் ஞான சம்பந்தர். அவங்க அவங்க காசிலே திட்டம் போட்டு உணவு கொடுத்தால்தான் புண்ணியம். அதனால்தான் சம்பந்தர் அவங்க அப்பா வீட்டு காசிலே சாப்பாடு போட்டார். அப்பானா நடராஜர். நெல்வாயில் கோயிலிலே நடந்த அற்புதம் இது. அதனால்தான் நெல்வாயில் கோவில் இறைவன் பெயர் மத்தியானேஸ்வரர். மதியம் சாப்பாடு போட்டதுனால உச்சிநாதர். இப்ப அந்த ஊருக்கு பேர் சிவபுரி. நீங்களும் ஒரு வாட்டி போய் சாப்பிட்டு வாங்கோ. எப்படி இருந்தது சாப்பாடுன்னு என்கிட்ட சொல்லுங்க. சிதம்பரம் பக்கத்திலேதான் சிவபுரி இருக்கிறது. நாடும் அடுத்த முறை அங்கே போக வேணும். ஆற அமர உட்கார்ந்து பசியார சாப்பிட வேணும். அப்பா வீட்டு சாப்பாடு ஆச்சே, ஆச்சை இருக்காதா பின்னே? இந்த காலத்திலே விதவிதமான படகுகள், ஸ்டீம் என்ஜின் படகு, புரப்பல்லர் என்ஜின் படகு, ஃபைபர் போட்டு கூட வந்து விட்டது. கொல்லம்புத்தூர். கொல்லம்புத்தூரின் பழைய பெயர் கூவிலம்புதூர்.
கூவிளம் என்றால் வில்வம். கோவிலுக்கு கோவிலை சுற்றி ஒரே வில்வ மரங்கள் நிறைந்து இருந்ததால் கூவிளம்புத்தூர். கோவிலுக்கு போக வேண்டும், போவதற்காக இடையிலே முள்ளியாறு என்று ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, வேறு பாலம் கிடையாது, அந்த முள்ளியாற்றை கடந்துதான் கோவிலுக்கு போக வேண்டும். ஆற்றிலோ அன்றைக்கு பார்த்து பயங்கரமான வெள்ளம், சம்பந்தர் வந்திருந்த நேரம் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, ஓடத்தின் வழியாக போக வேண்டும். ஓடம் கரையிலே கட்டப்பட்டிருந்தது, ஓடக்காரனைத்தான் எவனும் காணும். வெள்ளம் வரும்போது எவன் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு போவான், எல்லா ஓடக்காரனும் ஓடி போயிட்டான். பார்த்தார் சம்பந்தர், வேறு வழியே இல்லை. பக்தர்களை பார்த்து சொன்னார், எல்லோரும் ஓடத்திலேயே ஏறுங்கள். சம்பந்தர் பிறவி கடலையே கடக்க உதவுவார், வெள்ளத்தை கடக்க உதவ மாட்டாரா? எல்லாருக்கும் நம்பிக்கை. அடியவர் கூட்டம் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பரிசிலே ஏற, எஞ்சின் கிடையாது, படகோட்டி கிடையாது, ஓடக்கோல் கிடையாது, ஓடம் நீரை எதிர்த்து அக்கறை போய் சேர்ந்தது. கொட்டமே கமலும் கொல்லம் பூதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்த யார் தொழு. படகு செல்லட்டும் என்று நினைக்க செல்ல உந்துக சிந்த யார் தொழு நல்குமாறல் உள் நம்பனே. நடத்தி வைத்தான் நம்பன் நடராஜன். ஓடம் பாதுகாப்பாக அந்த கரை போய் சேர்ந்தது என்று சொன்னால் இப்ப சொல்லுங்க. 1807 வருஷம்தான் முதல் ஸ்டீமர் லான்ச்சை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு தப்பு, எவ்வளவு தப்பு! பின்னால் மதுரையிலே சமணரோடு புனல்வாதம் செய்யும் பொழுது தேவார பணுவல் சுமந்த பனை ஓலையாகிய ஏடு தண்ணீரை எதிர்த்து சென்றதல்லவா அந்த அற்புதத்தின் முன்னோட்டம். இது முன்னோட்டம். தரிசு நிலங்களை விளை நிலங்களாக்க சம்பந்தர் தான் திட்டம் போட்டது மட்டுமா, ஆக்கியும் காட்டினார். நனிப்பள்ளி சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மை ஊர். ஒரே மணல் காடு, எதுவுமே விளையாத பாலை நிலம், வெறும் பாட்டால், வெறும் வாய் வார்த்தை பாட்டால் செய்யுளால் பாலை தரிசை விளை நிலம் ஆக்கி காட்டினார். அவர் வார்த்தையிலே சொல்ல போனால் காரைகள் கூகை முல்லை கல வாகை ஈகை படர் தொடர் கள்ளி கவினி சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடு. எப்படி இருந்த நிலம் அது? அது எப்படி மாறியது? அமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான் சேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாழை குதி கொள்ள வல்லை துவல்ல நாரைகள் ஆறல் வாரி வயல் மேதி வைகும் நனி பள்ளி போலும் நமர்கள். காஞ்ச மண்ணா கிடந்தது, மீன்களும் தவளைகளும் பாட்டலை படித்துக் கொண்டு துள்ளி குதித்து விளையாடும் மருத நிலமாக மாறியது. திருவோத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக்கியவருக்கு பாலையை விளைநீளமாக்க முடியாதா என்ன? சில பெரிய கட்டிடங்களிலே ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும் மூடும். ஆள் உள்ளே போகும்போது நாம் கதவை தள்ள வேண்டாம், தானே கதவு திறக்கும். ஆள் சென்றவுடன் தானே மூடிக்கொள்ளும். இந்த கதவுக்கு முதன் முதலாக ஆட்டோமேட்டிக்காக மந்திரம் போட்டு மூடல் வைத்த முதல் ஆள் ஞான சம்பந்தர். திருமறைக்காடு நல்ல தமிழ் பேரு, மறைஞ்சு போச்சு. இப்பொழுது வேதாரண்யம், வேதாரண்யம் என்று சொல்லிதான் போர்டு போட்டு பஸ் ஓடுது. வேதங்கள் பூஜை செய்து மூடி வைத்து விட்டு போய்விட்டன. பிரதான திருக்கதவை யாராலும் திறக்க முடியவில்லை, யார் வந்தும் அதை திறக்க முடியவில்லை. பக்கத்திலே ஒரு சின்னஞ்சிறு வாசல் அமைத்து அடியார்கள் கோவிலுக்கு உள்ளே போய் வணங்கி வந்து கொண்டிருந்தனர்.
இந்த கோவிலுக்கு தான் இந்த வேதாரண்யம் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு தான் நாவுக்கரசரோடு வந்திருந்தார் ஞான சம்பந்தர். நாவுக்கரசரும் சம்பந்தரும் சந்தித்த நாலாவது சந்திப்பு இது. இதற்கு முன்னால் திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரிலே நாவுக்கரசர் வந்திருந்த போது சம்பந்தர் அங்கே விரைகிறார் கேள்விப்பட்டு. பூந்துருத்தி சிற்றூர் வந்து விட்டது. சம்பந்தர் அங்கு உள்ள மக்களை விசாரிக்கிறார், மக்களே இங்கு நாவுக்கரசர் வந்தாராமே, நாவரசர் எங்குற்றார்? ஒரு பய பதில் சொல்லல. மக்கள் எல்லோரும் பல்லக்கு கீழே பயத்தோடு பவ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார் சம்பந்தர், என்ன கேட்கிறார்? நாவுக்கரசர் எங்குற்றார்? குழந்தாய், உமது திருவடியை தோல் மீது தாங்கும் பாக்கியம் பெற்று இங்குற்றேன். பல்லக்கு கடியில் இருந்து ஒரு குரல் கேட்குது. பதறி போய் சம்பந்தர் குதிக்கிறார் பல்லக்கை தூக்கிக் கொண்டு. அங்கே நாவுக்கரசர், ஐயோ அப்பரே, என்ன பாவம் செய்ய வைத்து விட்டீர்கள் இன்னை என்று சொல்லி ஆறத் தழுவுகிறார். அப்பரே என்று நாவரசரை முதன் முதலில் அழைத்தவர் சம்பந்தர். அப்பர் வயதிலும் அனுபவத்திலும் எவ்வளவு பெரியவர் இருந்தும் அவரிடம் இல்லாதது ஒன்றே ஒன்று, அது ஈகோ. ஈகோ என்பது இல்லை. மிகவும் உருக்கமான சந்திப்பு இது. கந்தையோடு இருந்தால் கடவுள் அருள்வார், அகந்தையோடு இருந்தால் நெருங்க மாட்டார். இந்த வரலாற்றை கேட்டவர்களுக்கு சொன்னவர்களுக்கு ஆணவம் செருக்கு வரவே வராது, இருந்தாலும் போய்விடும். மூன்றாவது சந்திப்பு இது. இப்பொழுது நான்காவது தடவையாக இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்ட இடம்தான் திருமறைக்காடு வேதாரண்யம். கதவம் மூடியிருந்தது. உள்ளே போக முடியாமல் அப்பரும் சம்பந்தரும் யோசிக்கிறார்கள். சில அடியார்கள் சொன்னார்கள், ஐயா இருவரும் வாருங்கள், குறுக்கு வழி இருக்கிறது, அந்த பக்கம் போய் தரிசிக்கலாம். உள்ளே சம்பந்த தேவாரப்பாட்டின் மகிமையை அடியவர்களுக்கு உணர்த்த விரும்பினார் என்று எழுதுகிறார்கள் பின்னால் வந்தவர்கள். தேவாரத்தை உணர்வார்கள் தான் உணர்வார்கள். காஞ்ச கருவாடு தின்னு தின்னு காய்ந்த கட்டையாக பிணமாக உடலை மாற்றிக்கொண்டு அலைபவர்கள் ஓலம் இடினும் உணரார் உணரார்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். கோவில் குருக்களுக்கு தட்சிணை போட்டால் புண்ணியம். அவர் செய்வது இறை தொண்டு. தட்சிணை போட்டால் புண்ணியம், லஞ்சம் கொடுத்தால். முதலிலே கடவுளை பார்க்கிறேன் பேர்வழி என்று கடவுளை மறைத்தவாறு நிற்கும் சில ஆசாமிகள் பின்னாலே நிற்கக்கூடிய பக்தர்களின் வயிற்றறிச்சலை கொட்டிக்கொண்டு நின்றால் அதற்கு பெயர்தான் குறுக்கு வழி. கோவிலுக்கு போவது எதற்காக? பாவத்தை தொலைக்க. பாவம் தொலைக்க போன இடத்தில் இன்னும் பத்து மூட்டையை வாங்கி கொண்டு வந்தால், வயிற்றறிச்சலை கொட்டிக்கொண்டு வந்தால் விஐபியாக இருந்து என்ன பிரயோஜனம்? கூட வந்த நாவுக்கரசரை பார்த்து சம்பந்தர்கள் சொல்லுகிறார், குறுக்கு வழி எப்பொழுதும் வேண்டாம், நாம் நேர்வழியிலேயே செல்லுவோம். கதவே அடைத்திருந்தாலும் பரவாக இல்லை. அப்பரே, இறைவனை நீங்கள் பரிபூரணமாக வேண்டிக் கொண்டு கதவை திறப்பதற்காக ஒரு பாட்டு பாடுங்கள். அப்பர் வயதிலே மூத்தவர், சம்பந்தருக்கு சீனியர். அவர் ஆரம்பிப்பது தானே முறை. அப்பர் பாடுகிறார், பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரோ, பண்ணி நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணி நார்பலம் செய்மறை காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை சின்னமாக திறந்து அருள் செய்மினே, கண்ணினால் உமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்மினே.
பெற்ற அப்பாவையே இன்று மறக்கும் பொழுது அப்பரை யார் நினைக்கிறார்கள்? இளைஞனுக்கு இன்றைக்கு அப்பு, சித்தப்பு, பெரியப்பு, எந்த அப்பையும் தெரியாது. வாட்ஸ்அப்புன்னா மட்டும்தான் தெரியும். அப்பர் என்கின்ற அப்பை பற்றி யார் நினைப்பது? இந்தியாவிலே ரயில்வே நிர்வாகம் மட்டும்தான் அப்பர் பெயரை இப்பொழுது நினைவு கூறுகிறது. ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும், ஒவ்வொரு ரயில் பெட்டிக்குள்ளும் 15 படுக்கைகளுக்காக வேண்டி 15 படுக்கைகளுக்கு திருநாவுக்கரசின் பெயரை வைத்திருக்கிறது. 15 படுக்கைகளுக்கு அவர் பெயரை வைத்திருக்கிறார்கள். அப்பர் பர்த், அப்பர் பர்த். யாரும் அப்பர் பர்த்தை விரும்புவதில்லை, அப்பர் பாட்டையும் விரும்புவதில்லை. எனக்கு லோயர் பர்த் அமைந்தாலும் அன்றைக்கு பார்த்து என் கூட யாராவது வருவார்கள், பாட்டி, தாத்தா, தம்பி, அந்த லோயர் பர்த்தை எனக்கு தாத்தா. நானும் நினைப்பேன், அப்பர் நம்ம ஆளாச்சே, அப்பர் நம்ம ஆளாச்சே. மேலேறி படுத்தால் ரொம்ப வேக்கும், கீழே உள்ள மக்களோ குளிருது குளிருது என்று சட்டரை அடைத்து விடுவார்கள். அடைத்தால் எனக்கு என்ன, என்னிடம் நாவுக்கரசர் பாட்டு இருக்கிறது என்று நானும் பாடி பாடி பார்ப்பேன். கண்ணினால் உமை காண கழுவினை சின்னமாக திறந்தருள் செய்மினே. சட்டர் கதவு சட்டென திறக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். சட்டர் கதவு எத்தனை முறை தேவாரம் படித்தாலும் திறக்கவே இல்லை. தாம்பரம் வரும் வரை ஒருவேளை யாராவது சம்பந்தர் பாட்டை பாடி சட்டர் கதவை மூடிவிட்டார்களோ என்னமோ, இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு கீழ்பரத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி சம்பந்தர் பாட்டை பாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவு திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. மூடப்பாடிய பாடல். அப்பரும் சம்பந்த வல்லலும் மறைக்காட்டிலே இருக்கும் பொழுதுதான் ஓலை வருகிறது. யாரிடம் இருந்து? பாண்டிமாதேவியிடம் இருந்து, மதுரை வரும்படி. இப்பொழுது போக வேண்டாம். யார் சொல்லுகிறார்? நாவுக்கரசர். இப்பொழுது நாளும் கோளும் நன்றாக இல்லை, ஆகவே மதுரைக்கு செல்ல வேண்டாம். மதுரையிலே சமணர்கள் சூழ்ச்சியினே வல்லவர்கள், போய்விடாதே. நாள்தான் என் செய்யும், வினைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோள்தான் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். இந்த கொள்கை உடையராயிற்றே. யாரு? ஞானசம்பந்தர். போய்தான் தீருவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். என்ன செய்துவிடும் இந்த நாளும் கோளும்? வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமே அணிந்த நுழமே புகுந்தாதனா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புகுந்த யாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நேரம் ஆச்சு. அடுத்த பேச்சாளர் மேலே ஏற சித்தமாக இருக்கிறார். சம்பந்தரின் ஏடு எதிர்த்து செல்ல வழிவிட்டதாமே மதுரையிலே புனல்வாதம். சம்பந்தரின் ஏடு, தேவாரப்பாடல் ஏடு, வைகை தண்ணீரை போட்டவுடன் நீரை எதிர்த்து சென்றதாமே. சம்பந்தரின் ஏடு எதிர்த்து செல்ல வழிவிட்டதாமே வெள்ளம். அதை போல் நானும் வழிவிட வேணும் அவருக்கு. கொல்லிமலை மலவன் மகள் குணமாகி எழுந்த கதை குளச்சிறை கதை பற்றி கூற முடியலையே. நேரம்பத்தில் மங்கையர் கரசியாரின் மகிமை சொல்ல முடியலையே. ஏடு அனல்வாதம் புனல்வாதம் எடுத்து இயம்ப முடியலையே. குன்மிந்த பாண்டியன் பற்றி குறிப்பு சொல்ல நேரமில்லை. பூம்பாவை மாண்டகதை புனர்ஜென்மம் எடுத்த கதை புகழ முடியலையே. பொழுதும் பத்தலையே.
சிறியசாமி சம்பந்தர் சித்தி சொல்லும் முன்னர்ணம் பெரியசாமி வந்துவிட்டார் பேச்சை முடிக்கணுமே. இரண்டாம் பாகம். சம்பந்தரும் பாவைகளும் என்கின்ற தலைப்பிலே அழகங்குள கோவிலே வைகாசி விசாகத்தன்று தொடரலாம். ஏன் சுருக்கமாக சொல்லலாம் இல்ல சொல்லக்கூடாது? சம்பந்தர் வரலாற்றை சுருக்குவதும் கழுத்திலே சுருக்கு போட்டு நசுக்குவதும் ஒன்று, இரண்டையும் செய்யக்கூடாது. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுவதற்கு பதிலாக அந்த நிகழ்ச்சியிலே வரும் இரண்டு ஒரு பாடல்களை பாடி பேச்சை முடிப்பேன். முதலிலே குன்னுமிருந்த பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. வேந்தனும் ஓங்குகன்னு வார்த்தையை கேட்ட உடனே கூன் விழுந்த பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனானாம். அடுத்து பூம்பாவை. மட்டிட்ட புண்ணையங் காணமடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாமல் போதியோ பூம்பாவாய். சாம்பலா போன பூம்பாவை அழகிய இளம் மங்கையாக உருவெடுத்த பாடல். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் திருவாரவாயான் திருநீரு, சைவ சின்னம் திருநீரு, தமிழர் சின்னம் திருநீரு, டீக்கடை பாயிலர் டீக்கடை பாய்லர் கூட திருநூறு பூசும் போது நீங்கள் பூசப்படாதா நன்றி வணக்கம்.